ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்ராசிடம் கேட்கலாம். அருள்ராஸ், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நிச்சயமாக தீபிகா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது காலை முதலே பெய்து வருகின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து மிதமான மற்றும் சில பகுதிகளில் கனமழையானது காலை முதலே மிக கனமழையும் பெய்து தொடங்கி வந்த நிலையில் வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலகத்தில் தொடர் மழையின் காரணமாக மழைநீர் கால்வாய் வசதி இல்லாமல் மழைநீர் வெளியேற முடியாமல் மழைநீரானது குளம் போல் தேங்கி நிற்கும் அவலநிலை காட்சியை ஏற்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி நிர்வாக அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் அதிகாரிகள் குளம் போல் தேங்கி நிற்கும் இந்த மழைநீரில் சிரமத்துடன் அந்த தண்ணீரில் நடந்து செல்கின்ற காட்சி தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இதுபோன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காலை முதலே தொடர் மழையின் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வரும் காட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த கனமழையானது இன்று காலை முதலே சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக மாலை நேரத்தில் நீடித்து வருவதால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கில் இருந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் பல்வேறு இடங்களில் தஞ்சமடைந்து கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். தீபிகா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.